வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில மூங்கில் அரிசி மாவுல 2-in-1 ரெசிபியா ஆப்பமும் குழிப்பணியாரமும் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மூங்கில் அரிசி 1/2 கிலோ, புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, அவல் 1 கப், முழு உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். இந்த மூங்கில் அரிசியில் கல், நெல், உமியெல்லாம் நிறைய இருக்குங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு மூங்கில் அரிசி, அவல், உளுந்து, வெந்தயம், புழுங்கல் அரிசி இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 4-5 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டு மாவு அரைக்கணும். நான் அதை மாதிரி ஊற போட்டு மாவு அரைச்சி வச்சிருக்கேன். மாவு அரைச்சது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் உங்க கையில. 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டு அரைச்ச மாவுங்க இது. கட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா குழிப்பணியாரத்துக்கு நம்ம வெல்லம் தண்ணி சேர்க்க போறோம். இதுல கொஞ்சம் நம்ம குழிப்பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம். உப்பு போடல. இது 3 மணி நேரம் அரைச்ச உடனே புளிக்க வச்சுக்க. ரொம்ப நேரம் வெயிலுக்கு புளிக்க வைக்காதீங்க. ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இதுல இருந்து கொஞ்சம் நம்ம குழிப்பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம். மொத்த மாவுல இருந்து கொஞ்சம் குழிப்பணியாரத்துக்கு எடுத்துருக்கேங்க. இதில் 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய், ஏலக்காய் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் அவங்கவுங்க விருப்பம் அளவு. நான் 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதுலேயே ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 1/2 கிலோ வெல்லம் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ வெல்லங்க இது. பாகெல்லாம் எடுக்கலை, சும்மா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நல்லா கல் மண் போக வடிகட்டி வச்சுருக்கேன். அது தேவையான அளவு சேர்த்துடலாம். விருப்பப்பட்டவங்க வாழைப்பழம் கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாக்கு ஊற்றிருக்கேங்க. இனிப்பு பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் மாவில், வாசனையாக இருக்கும். நல்லா கலந்துட்டு இப்போ எப்படி குழிப்பணியாரத்தில் ஊற்றி சுடுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 வாழைப்பழம் போட்டுடலாம். எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா. இதில் நசுக்கி போட்டுடலாம். கரண்டி வச்சு நல்லா நசுக்கிடுங்க. இப்போது குழிப்பணியார சட்டியை கொஞ்சம் நம்ம எண்ணெயினையும் கலந்து வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். மாவு ஊற்றிடலாம். இப்போது மாவில் வாழைப்பழம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் தேங்காய், வாழைப்பழம், ஏலக்காய், வெல்லம் கரைச்ச தண்ணி ஊற்றிருக்கேன் கட்டியாக. சிம்மில் வச்சா செய்யுங்க, வெல்லம் போட்டிருக்கிறதுனால தீஞ்சி போயிடும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். சிம்மிலே வச்சு செய்யுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தானது. ரொம்ப பஞ்சாட்டம் இருக்குது. இப்போ எடுத்துடலாங்க. அது பாருங்க, குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள், சுடுது, கை வைக்க முடியல. இதை பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில், நல்லாயிருக்கும். குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. மூங்கில் அரிசியில் செஞ்ச குழிப்பணியாரங்க. வாழைப்பழம் போட்டிருக்கேன், செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போது ஆப்பம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அரைச்ச மாவில் கொஞ்சம் குழிப்பணியாரத்துக்கு எடுத்தது போக மீதி மாவுங்க. இதை ஆப்பம் எப்படி சுடுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன். இப்போது தண்ணி விட்டு கலக்கிடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது ஆப்பம் ஊற்றிடலாங்க.
இப்போ எடுத்து பார்க்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. நடுப்புற குண்டாக வேணுன்றவங்க கூட கொஞ்சம் மாவு ஊற்றி சொல்லட்டாமல் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மூங்கில் அரிசி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, நிறைய ஃபைபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இந்த பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. செஞ்சு பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அது கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.